வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம். அதாவது இந்த மேச லக்னம் மேச ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு பலனை இப்போ கொஞ்சம் புதுமையாக ஏற்கனவே இருந்த பலன் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஸோ மேச லக்னம் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். ரிஷப லக்னம், மேச லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னியா லக்னம்னு 12 லக்னங்களுக்கும் நான் பலன் போட்டிருப்பேன். அதற்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அக்யூரேஷனாக இருக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை பதிவிடுறேன். இந்த மேச லக்னம் மேச ராசி யாராக இருந்தாலும் அந்த முதல்ல இருக்கக்கூடிய மேச லக்னத்துக்கு என்னுடைய பதிவை படிச்சுட்டு இதை அந்த பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் புரியும். உங்கள் இது வந்து கொஞ்சம் பலன் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். பொதுவாக இந்த மேச லக்னம் மேச ராசி அன்பர்களுக்கு மூத்த சகோதரம் சித்தப்பாவால் பிரச்சனை உண்டு. ஸோ அவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிச்சிருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக பாதிச்சிருக்கலாம், இல்லை ஒரு பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். மேச லக்னம் மேச ராசி அன்பர்களுக்கு ரெண்டுக்குமே கரெக்டாக வரும். மூத்தவங்களால் சித்தப்பாவால் பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மன வருத்தம் ஜாதகருக்கு உண்டு. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் சரியில்லை, எங்கள் அண்ணன் சரியில்லை, அண்ணனுக்கு மேரேஜ் லைஃப் இல்லை, சித்தப்பாவுக்கும் மேரேஜ் லைஃப் சரியில்லை, அதே மாதிரி என் கூட அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களால பிரச்சனை உண்டு. உறவுகளால் பிரச்சனை உண்டு. இவங்களுக்கு எப்பயுமே உறவுகள் ஒத்து வராது, உறவுகளால் பிரச்சனை உண்டு. அதே மாதிரி முதல் தொழில் மாறிடுதுங்க. இவங்களுக்கு வந்து முதல் தொழில் மேச லக்னம் மேசராசி அன்பர்களுக்கு முதல் தொழில் மாறும். சிறு வயதில் இறந்தவர்கள் உண்டு. அந்த குடும்பத்தில் சிறு வயசில் அவங்களுக்கு பின்னாடியோ இல்லை கொஞ்சம் வயசில் இவங்களுக்கு மூத்தவங்களோ சின்ன வயசுலேயே இறந்தவர்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு குழந்தை இல்லாதவங்க உண்டு. ஆண் வாரிசு இது எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்கும். ஆண் வாரிசு இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக குடும்பமாக இருப்பாங்க. தலைமை பொறுப்பு இவங்களை தேடி வரும். ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க, குடும்பமே ஆன்மீகம், பட்டை அடிக்கிறது, ருத்ராட்சம் போடுறது, அதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாக வந்துடும். எதுக்கும் தலைமை பொறுப்பு, உள்ளூர் பதவி, கவுன்சிலராக இருக்கிறது, எதுக்காக ஒரு சங்கத்துக்கோ ஏதாவது ஒரு அசோசியேஷனுக்கோ தலைமை பொறுப்பு இவங்களை தேடி வரும். மருத்துவ குணம் உண்டுங்க. நிறைய மருத்துவர்கள் மேசம் இருக்காங்க. அரசாங்க அரசியல் ஈடுபாடு உண்டு. ஒன்று அரசு உயர் அதிகாரியாக இருக்காங்க, நிறைய அந்த மெரைன் இன்ஜினியர்ஸ், பொதுப்பணித்துறை, இந்த மாதிரியான துறைகளில் நிறையா இருக்காங்க. அதுமாதிரி உள்ளாட்சித்துறை, இப்போ ஒரு ஈஓவாக இருக்காங்க, அது மாதிரி அரசு பணிகளில் இருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் அரசியல்வாதி தொடர்பு உண்டு. சொந்த இடத்துல கோயில் கட்டியவர் உண்டு. சொந்த இடத்துல அவங்களே ஒரு கோயில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நெருப்பு காயம் தீக்காயம் பட்டவங்க இருப்பாங்க. சைலன்சரில் சூடு வாங்கிடுறது, பெண்களாக இருந்தால் அடிக்கடி தீக்காயம் பட்டுக்கிறது, இதெல்லாம் உண்டு. அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி பிரச்சனை உண்டு. இஎன்டி பிரச்சனை உண்டு. ஒரு இளைய சகோதரத்தால் இளைய சகோதரத்துக்கு வாகன விபத்து உண்டு. இடம் ஒன்று வாங்கி போட்டு அனுபவிக்க முடியாது, டாக்குமெண்ட்டால் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குப்பை தொட்டி வந்துடும். இல்லைன்னா பக்கத்தில் இவங்க குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இவங்க என்ன தான் சுத்தம் பண்ணி வச்சாலும் அவங்க வீடு பக்கத்தில் ஒரு சிக்கன் கடையோ மட்டன் கடையோ ஏதாவது ஒன்று வந்துடும். அந்த இடத்த சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்தி அந்த அந்த ரோடையே செழுமைப்படுத்தி அழகாக இவங்க பண்ணி வைப்பாங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு கம்பெனி வந்துடும். பக்கத்தில் ஒரு லேத்தோ ஒரு சிஎன்சியோ ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப்போ ஏதாவது ஒன்று வந்து அந்த இடத்த குப்பையாக்கி நாசம் பண்ணிடுவாங்க. அந்த துர்நாற்ற வாடை இவங்களுக்கு அங்கே வந்துடும். ஒரு சிக்கன் கடை கோழி கடை நெத்தியாவது போட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில். இல்லை அட்லீஸ்ட் ஒரு பக்கத்தில் வந்து விரையாக வெட்டி குப்பை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க என்னதான் பராமரித்தாலும் பக்கத்து இடம் இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. இது இயற்கையாக உண்டு. அந்த இல்லைன்னா பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி வந்துடும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போகிறாலும் அவங்க வீட்டு வாசலில் குப்பையை போட்டு போயிடுவாங்க. அண்டை அயலார் தொல்லை இல்லாத மேசம் இல்லை, இந்த பிரச்சனை உண்டு. அதே மாதிரியே அவங்களுக்கு உள்ளூரில் புகழ் கிடையாதுங்க. வெளியூரில் போய் தான் புகழ், வெளியூரில் போய் தான் புகழ், உள்ளூர் புகழ் இல்லை. அவங்க வெளியூரில் போய் தான் புகழ் பெறாங்க. ஒரு சொத்து மேலே அவங்களுக்கு திருப்தியே இருக்காது, ஒரு சொத்து மேலே திருப்தி இருக்காது. அதே மாதிரி சீட்டு போட்டு சிக்கலை சந்திக்கிறது, அதே மாதிரி சகோதரருக்கு கடனாளி ஆகிறது, சகோதரருக்கு வாகன விபத்து ஏற்படுறது, இதெல்லாம் உண்டு. இந்த மேசம் சகோதரோட கருத்து வேறுபாடு இளைய சகோதரோட கருத்து வேறுபாடு இவங்களுக்கு மூத்த சகோதரம் ஆணாக இருந்தால் பிரச்சனை இவங்களுக்கு மூத்த சகோதரம் ஆணாக இருந்தால் பிரச்சனை பெண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை மூத்தது அக்காவாக இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே மாதிரியே இவங்களுக்கு இந்த சொத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் அதை அனுபவிக்க முடியாத உள்ளூர் சொத்து பூர்வீக சொத்து அதெல்லாம் ஒரு கோயிலை ஒட்டி நல்ல சொத்துக்களாக இருக்கும் இவங்களுக்கு பூர்வீக தாத்தா வழி சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் முக்கியமான இடத்துல ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இல்லை ஒரு ஆன்மீக மடாலயத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான சொத்துக்களாக அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த சொத்தை போய் அனுபவிக்க விடாது அதே மாதிரி இந்த மேசலக்கணம் மேசராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஒரு வெப்ப உடம்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்காயம் உண்டுங்க வழக்கு பிரச்சனை உண்டு இடம் காலி இடம் வழக்கு பிரச்சனை உண்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கும் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அடுத்த வீட்டில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய தாயார் ஆதிக்கம் இருக்கும் குடும்பத்தில் வந்து தாயார் ஆதிக்கம் அதிகம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு வாசலாக பக்கத்து சொத்து பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு வாசலாக இருக்கும் அல்லது இவங்களே தெற்கு பார்த்த வாசலாக இருக்கும் இந்த நிலம் வாகனத்தின் மூலம் இவங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க நிலம் வாகனத்தின் மூலம் ஆதாயம் உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு டீச்சர் இருப்பார் அவங்க வீட்டில் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து காலி மனை வாங்கி வீடு கட்டுறது யோகம் காலி மனை வாங்கி வீடு கட்டுறது யோகம் ஆனால் சொந்த பூமி அமையறதுக்கு ரொம்ப தடை ஏற்படுங்க சொத்து அமையறதுக்கு போராடிட்டு கிடப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகபோகத்தை வந்து ஒன்றுக்கு 2 முறை அனுபவிச்சா தான் அவங்களுக்கு திருப்தி இருக்கும் அதே மாதிரி முயற்சி முதல் முயற்சி தோல்வியாகும் ரெண்டாவது முயற்சி தான் வெற்றியை தரும் முதல் முயற்சி எப்பயுமே தோல்வி ரெண்டாவது முயற்சி தான் வெற்றியை தரும் இந்த சீட்டு பிடிக்கிறது கமிஷன் காலி இடம் இதிலெல்லாம் இதை பற்றியா சிந்தனை அதிகமாக இருக்கும் சீட்டு போடணும் ஒரு இடம் வாங்கி போடணும் இதெல்லாம் அவங்களுக்கு ஐடியா இருக்கும் கேஸ் ட்ரபிள் சம்மந்தமான தொந்தரவு அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்குவாங்க முதல் இடத்த அவங்களுக்கு கைவிட்டு போயிடுது முதல்ல ஒரு சொத்து வாங்குவாங்க அதை விற்றுருவாங்க அப்புறம் ரெண்டாவது சொத்து வாங்குவாங்க அதுதான் அவங்களுக்கு நிலைக்கும் அதேமாதிரி வெளியூரில் போய் சொத்து வாங்குறது வெளிநாட்டில் போய் சொத்து வாங்குறது இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மாம்பழம் ஃப்ரூட்ஸில் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி புண்ணிய நதிகளில் நீராடுறது இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு வீட்டில் இறந்தவங்க படம் வச்சு பார்க்குறதெல்லாம் இவங்க தான் ஆன்மீகவாதிகள் குடும்பத்தில் இருப்பாங்க அதே மாதிரி கண் பார்வை பாதிப்பு உண்டு குலதெய்வம் கோயில் வந்து அந்த குளக்கரை ஓரமாகவே இருக்கும் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஈடுபாடு இவங்களுக்கு உண்டு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இவங்களுக்கு ஈடுபாடு உண்டு கண் நோய் பல் நோய் உண்டு எப்பயுமே அந்த கண் பல் தொந்தரவு உண்டு உணவு பிரியராக இருப்பாங்க வாடகை வருமானம் உங்களுக்கு உண்டுங்க எப்படியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வாடகை வருமானம் வாங்குவாங்க நிறையா அந்த மேசலக்கணம் மேசராசி அன்பர்கள் உறவுகள் அவங்க வீட்டில் அல்லது ஜாதகரே போலீஸ் இராணுவம் சீருடை பணி அதில் இருந்தவர்கள் உண்டு யூரினல் தொந்தரவு அவங்களுக்கு இருக்குங்க இந்த மேசலக்கணம் மேசராசி அன்பர்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக உண்டு கேஸ்ட்ரிக் பிரச்சனை உண்டு வேலை செய்யும் நிறுவனம் பெண் ஆதிக்கம் உள்ள நிறுவனமாக இருக்கும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு சேர்மனாகவோ டைரக்டராகவோ சிஇஓவாகவோ பெண் தான் இருப்பாங்க காதல் திருமணம் உண்டு மனைவி மூலம் ஆதாயம் உண்டு மனைவி வேலைக்கு போவாங்க அல்லது பெண்ணாக இருந்தால் கணவர் மூலம் ஆதாயம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமி சொத்து வாகனத்தில் திருப்தியே இருக்காது நான் என்ன சம்பாதிச்சேன் இன்னும் 2-3 சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆரோக்கிய குறைவு சுகஸ்தான குறைவு உண்டு மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு ரகசியம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க தாய் மீது பற்று அதிகம் ஆனால் தாயாருடைய பாசத்தை அனுபவிக்க தடை நீரில் கண்டமானவர்கள் உண்டு யாராவது ஒருத்தங்க இவங்களே போய் ஏதாவது கிணத்துலையோ குளத்துலையோ குளித்து நீச்சல் பயிற்சி எடுக்கும்போது கண்டம் தப்பிச்சிருப்பாங்க ஸோ அதுலனா அந்த ஊரில் அவங்க வீட்டில் யாராவது தண்ணியில் விழுந்து இறந்துருப்பாங்க அல்லது தண்ணி அடித்து கண்டமானவங்க இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் இவங்க வந்து உள்ளூர் முன்னேற்றம் இல்லை வெளியூர் வெளிநாடு போய் தான் முன்னேற்றம் தாயாருக்கு எப்பயுமே மருத்துவ செலவு உண்டு தாயாருக்கு சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்பு அல்லது யூரினல் இன்ஃபெக்ஷன் அல்லது யூரினல் பிளாடர் அல்லது யூரினல் கல்லடைப்பு ஸோ ஆசனவாய் தொந்தரவு இதெல்லாம் தாயாருக்கு வரும் தாயாருடன் பிறந்த ஒருத்தருக்கு வாழ்வு சரியில்லை மனவாழ்வு சரியில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தை வழியில் அரசு ஆசிரியர் உண்டு தந்தை ஆச்சாரம் அனுஷ்டானம் ஜோதிடம் ஆன்மீகம் தெரிந்தவராக இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகர் அதாவது மேசலக்கணம் மேசராசி அன்பர்கள் ஜாதகர் தொழில் துறையில் முன்னேறும்போது அவங்க வந்து ஒரு தொழிலை டெவலப் ஆகும்போது தந்தை இருப்பதில்லை தந்தை இறந்து விடுகிறார் அதே மாதிரி தந்தையை பிரிந்தால் வெற்றி உறுதிங்க அவங்க இந்த மேசலக்கணம் மேசராசிக்காரவங்க தந்தையை என்றைக்கு பிரிஞ்சு வெளியேறி போகிறாங்களோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். இவங்களுக்கு வெளியூர் சொத்து அமையும், வெளியூர் சொத்து 100% அமையும். அதே மாதிரி மேஷ லக்னம் மேஷராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு வழக்கு உண்டு, அப்பாவுக்கு சர்ஜரி உண்டு. தந்தை சமுதாய பற்று உடையவராக இருப்பாங்க. சித்தப்பா இல்லை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, சித்தப்பா இல்லை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, மூத்தாள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி மூத்தது பெண்ணாக இருப்பது சிறப்பு, அதே மாதிரி ஆண் ஆகாது. அதே மாதிரி 11ஆம் இடம் அதாவது உங்களுக்கு 11ஆம் இடமே பாதக வீடாகிடுது. அதே மாதிரியே இவங்களுக்கு 2 இடத்துல தொழில் உண்டுங்க. இந்த மேஷ லக்னம் மேஷராசிக்காரவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும், 2 தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் வருமானம் இருக்கும். அந்த வீட்டில் கணவர் வேலைக்கு போனால் மனைவி வேலைக்கு போவாங்க, மனைவி வேலைக்கு போனால் கணவர் வேலைக்கு போவாங்க, இல்லை கணவருடைய தொழிலை மனைவி நிர்வாகம் பண்ணுவாங்க, இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி கழுத்து வலி இஎன்டி பிரச்சனை உண்டு. பின் வாழ்க்கை சேமிப்பு அதிகம் உண்டு. அவங்களுடைய லைஃப்பில் பின்னாடி வாழ்க்கை தான் சூப்பர், அதே பின் வாழ்க்கை தான் சூப்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துணை தொழில் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா, ஒரு தொழில் இருக்கும்போது இன்னொரு தொழிலை செய்கிறது, இதெல்லாம் மேஷ லக்னம் மேஷராசிக்கு சரியாக வருதான்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள். மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.